இன்னைக்கு எக்ல டிஃபரண்டான ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெசிபிக்கு எக் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை பீன்ஸ் 1/2 கப் கோஸ் 1/2 கப் கேரட் 1/2 கப் கேப்சிகம் 1/2 கப் இதெல்லாம் வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கணும் வெங்காயம் 1 கப் மிளகு தேவையான அளவு மிளகு பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பண்ணிக்கோங்க இப்போ அதல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு இந்த பீன்ஸ் கோஸ் கேரட் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி நிறைய ஊத்தவேனா கொஞ்சமா ஊத்துங்க ஏன்னா வந்து இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண கூடாது அந்த காய் வந்து இதல வெந்து அந்த தண்ணி இருக்க கூடாது அதுலயே சுண்டிற மாதிரி இருக்கணும் இந்த பாருங்க தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டு இத நல்லா வேக வச்சிக்கணும் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டுருங்க இல்லையா இது வந்து இந்த பாருங்க முக்கால்வாசி வெந்தா போதும் இந்த பாருங்க நல்லா முக்கால்வாசி வெந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி 5 முட்டை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கணும் एग उड़ी ऊतिया अद्क उपर पेपर देवर ना मारे अड़चि देवान अल्व उप अर टी स्पून पटर पेपर वो अर टी स्पून पटे अवक तारीक नाम मुट ना अड़ती पे बाहर वंगय और कप वो अलंकन अम्म कल ना मुटो कल अगुन ना अड़ती अदक नम्ब वेग वीला अंत वेजिटबल और ना कल நல்ல வெஜிடபிள் போட்டு நல்லா இப்படி கலந்துடணும் pan வச்சிக்கணும் first அந்த panல வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி இங்க பாருங்க இதால எல்லா பக்கமும் இப்படி படற மாதிரி நல்லா இந்த oil ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த எக் இது கலக்கி வச்சிருக்கோம் இல்லீங்களா இத எடுத்து அப்படியே இந்த panல ऊतीन ऊतीटा और पत् निम्सल अल वो वो ती अध वूडा सिमे वे पत् निम्स कहती अद ना स्प्रेड पड़ी विटिटे सिमे वे सिमे वे ना इपड़े और मूड़ पत् निम्स अद वेगन இந்த எக் வெஜிடபிள் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிச்சு இங்க பாருங்க 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள வெந்துரும் இந்த மாதிரி pan ல இருந்து இந்த plateல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த முட்டை பிடிக்காத குழந்தைங்க வெஜிடபிள் பிடிக்காத குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுங்க சாப்பிடுடும் அதே மாதிரி மார்னிங் பிரேக்பாஸ்ட் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் பசங்களுக்கு அதுக்கு அப்புறம் மத்தியான லஞ்சுக்கு வந்து சாப்பாட்டு கூட தொட்டுக்குற மாதிரி நம்ம இது கட் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து முட்டையில செய்ய முட்டை வந்து சில குழந்தைங்க சாப்பிடாது வெஜிடபிள் சுத்தமா கேரட் பீன்ஸ் கோஸ்லாம் பசங்க நிறைய சாப்பிடவே சாப்பிடாது இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க டொமேட்டோ சாஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம அழகா டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் பசங்க நல்லா இன்ட்ரஸ்டா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு வைங்க உங்க பசங்களையும் वेजिटेबल मेन वेजिटेबल ना सेकन पसंग कंपा मुट वेजिटेबल हेल्थियान रेसीपी से आम्लेट पसंगा वेजिटेबल आम्लेट कुछ वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ूंग थैंक यू।